அருகம்பை கடற்கரையில் அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றை தொடர்ந்து எடுக்கப்பட்ட படங்களில் பிளாஸ்டிக் குப்பைகள் மற்றும் குப்பைகள் நிறைந்த கரையோரமாக காட்சியளிக்கிறது. அவற்றில் சில ஏற்கனவே கடலில் அடித்து செல்லப்பட்டுள்ளன. மேலும் இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பல திட்டமிடப்பட்ட நிகழ்வுகளுடன் கிழக்கு கடற்கரையில் சுற்றுலா பயணிகளின் வருகையின் வேகம் அதிகரித்து வருவதால் இது போன்ற சூழ்நிலைகள் நிகழ்வு ஏற்பாடு மற்றும் திட்டமிடல் தொடர்பான முறையான விதிமுறைகளுக்கு அழைப்பு விடுக்கின்றன. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாத அப்பகுதிக்கு வருகை தந்தவர்களில் பலர் அதிக சத்தம் காரணமாக அந்தந்த தங்குமிடங்களில் இறைச்சல் புகார்கள் பதிவு செய்துள்ளதாக செய்திகள் உள்ளன. இடத்தை சுத்தம் செய்வதற்கான அழைப்புகள், சத்தம் சம்பந்தப்பட்ட புகார்கள் மற்றும் பிற குறைகள் அரசியல் ரீதியாக இணைந்ததாக கூறப்படும் உள்ளூர் அமைப்பாளரிடமிருந்து அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. கருத்து வேறுபாடுகளை ஒப்புக்கொள்வதற்கு இதுவே உதாரணம் என்றால் இது போன்ற திட்டங்கள் உண்மையில் எந்த அளவுக்கு பலனளிக்கின்றன என்பது சந்தேகத்தை எழுப்புகிறது. அடிக்கடி கேட்கப்படும் மற்றொரு புகார் என்னவென்றால், சுற்றுலா விசாவில் உள்ள பயணிகள் இந்த நவநாகரிக சுற்றுலா நகரங்களில் வணிகங்களை நிறுவுகிறார்கள். உள்ளூர் வாசிகள் மற்றும் அவர்களின் வணிகங்களிலிருந்து மிகவும் தேவையான இழுவையை விரட்டுகிறார்கள். சுற்றுலா பயணிகள் மற்றும் பயணிகள் மீது தளர்வான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதே வேளையில் அதிக சுற்றுலா வருவாயை இலங்கை இலக்காக கொண்டிருப்பதால் சுற்றுலா துறையை மேம்படுத்துவதற்கான நீண்ட கால திட்டங்கள் எந்த அளவுக்கு பலனளிக்கின்றன என்பது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறது. இது போன்ற செய்திகளுக்காக நாடி டுடேயுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.